ஐய் வணக்கம் இந்திய கிரிக்கெட்டோட அடுத்த இளவரசர் ரசிகர்கள் சுப்மன் கில்ல புகழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில டெஸ்ட் கிரிக்கெட்ல தடுமாறிய சுப்மன் கில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சதம் மூணாவது டெஸ்ட் போட்டியில் அபாரமான ஆட்டம்னு அடுத்தடுத்து ரன்களை இப்ப இந்திய அணியில உள்ள சில இளம் வீரர்கள் கொஞ்சம் திமரா நடந்து குற்றச்சாட்டு என்ன சொல்லிருந்தார் இந்தியா விளையாடுறோமோ அப்பெல்லாம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமா ஆடுகளங்கள் செயல்படுது இதன் மூலமா ஜடேஜா அஸ்வின் போன்றவர்கள் எப்படியாவது விக்கெட் எடுத்துடுறாங்க ஆனா இந்த முறை எங்களோட அணியோட வேகப்பந்து வீச்சாளர்கள் இதை தொடர்ந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க விராட் கோலி மாதிரியே பூமரா டீம்ல இல்லைன்னா அது பெரிய தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் பும்ரா இப்ப எங்க போலிங் படையை தலைமையேற்று நடத்திட்டு வராரு சிராஜ எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு முக்கிய கட்டத்துல நான்கு விக்கெட்களை வீழ்த்திருந்தாரு எங்களுடைய ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டிருந்தாங்க அதனால தான் இந்திய ஆடுகளங்கள்ல அவங்களால சிறப்பா செயல்பட முடியுது விராட் கோலி இல்லாதது எங்களுக்கு மைனஸா இருந்தாலும் சப்ராஸ்கான் அந்த இடத்துல சிறப்பா விளையாடிட்டு வராது இந்திய வீரர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்திட்டு வராங்க இப்ப நான்காவது டெஸ்ட் போட்டியில பும்ரா இல்ல அதனால இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அந்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இதுக்காக கடுமையா ஒழிச்சிட்டு வராங்க இளம் வீரர்கள் அடக்கமா நடந்துகிறது இல்லைன்னு விமர்சனம் வருது ஆனா அப்படி அடக்கமா இல்லாம இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்ல ஜெய்ஸ்வால் தொடர்ந்து ரெண்டு முறை இரட்டை சதம் அடிச்சிருக்காரு அவர்கிட்ட திறமை இல்லைன்னா நிச்சயம் அவரால் அடுத்தடுத்து இரண்டு இரட்டை சதங்களை அடிச்சிருக்க முடியாது சர்வதேச கிரிக்கெட்ல எந்த ஒரு வீரருமே இப்படி அடுத்தடுத்து இரட்டை சதங்களை அவ்வளவா அடிச்சது அவர் எட்டு இல்லைன்னா ஒன்போது டெஸ்ட் மேட்சஸ் தான் விளையாடி இருக்காரு சோ இப்ப அவரோட திறமை என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ திறமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் திமிராக இருக்கோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு இல்லைன்னு சுப்மங்கில் தெரிவிச்சிருந்தாரு